வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி தான். என்னடா ரெசிபி காட்டாமல் இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கேன்னு பார்க்கிங்களா? இங்கே நாகர்கோயிலில் வந்து செமையான மழைங்க, அதாவது மத்தியானம் வரைக்கும் நல்ல வெயில் அடிக்குது, அதுக்கப்புறமா செம கிளைமேட், நல்ல மழை பெஞ்சு நல்ல கூலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட வந்து இதை வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியான சிம்பிளான ஒரு ரெசிபி. அது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதாவது நெத்திலி மீன், பெரிய நெத்திலி மீன் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃப்ரை ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நீளமான ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். நெத்திலி மீன் ஒரு 1/4 கிலோ பக்கத்தில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா பேசிக் பொருளும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட காரம்லாம் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் பேசிக்கான ஒரு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணோம், அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். அப்புறமா இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சிக்கன் கபாப் மசாலா, ஆச்சியில் கிடைக்கும் ஆச்சி மசாலாவில் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பச்சரிசி மாவு, இது வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தாராளமாக ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து தெளித்து தான் ஆட் பண்ணும்போது அந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் நல்லா கோட் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக எப்போவும் போடுற மசாலா போட்டு இதை வந்து நம்ம ஊற வச்சோன்னா மசாலா நல்லா கோட் ஆகாது நமக்கு. ஸோ கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக போடணும். பச்சரிசி மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு, அதனால ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் ஊற வைங்க. நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது செம கிறிஸ்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மசாலா கோட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாதான் நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு உடனே திருப்பக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 சைடும் நல்லா திருப்பி போடுங்க. பாருங்க மசாலா எனக்கு நல்லா கோட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு மசாலா கோட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பாக கிடைக்கும். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்து சூடாக வந்து சர்வ் பண்ணுங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிளாக் டீ அப்புறம் வந்து கிழங்கு கூட சர்வ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.